தாயே வீரமல்லம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும்மா கடையில் நல்ல வியாபாரம் ஆகணும்மா உன்னை நம்பித்தே காதுல பூ வச்சுக்கிறேன் என்ன இன்னைக்கு கடைக்கு வர்ற எவனு என் காதுல பூ வச்சிருக்க கூடாது வணக்கங்க வாங்க 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 இப்படி உட்காருங்க ஒண்ணே என்னையா வந்தீங்க இந்த வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்க கூடாது எங்க ஊர்ல திருவிழா வருது திருவிழா வரத்தான் செய்ய வேட்டி எல்லாம் கிழிஞ்சு போச்சு வேட்டி என்ன கிழிஞ்சத்தான் செய்ய கிழியாத வேட்டியா ரெண்டு கொடுங்க இந்த கிழியாத வேட்டி ரெண்டு எவ்வளவு 15 15 30 இந்த ஆமா திருவிழான்னு சொன்னீங்களே உங்க ஊர்ல யாராவது துணிமணி எடுக்கணும்னா இங்க அனுப்பிச்சு வைங்க அங்க இருந்து யாரும் இங்க வரமாட்டாங்க நீங்க அங்க வந்தா அமோகமா வியாபாரம் நடக்கும் அம்மா எந்த ஊர்னு சொன்னீங்க அம்மா வட்டி செம்பு 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 என்ன என்ன செம்பு என்ன வச்சிருக்க அம்மா வட்டியில திருவிழாவா உன் மகனை ஏமாறதுக்கு போக சொல்லு அவன் தனா வெயில பண்ண உன்ன மாதிரி கருத்து போயிடுவான் பெரிய வெள்ளக்காரன் பாரு பாரு உன்னை கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமில்ல உன்னை என்னைக்கு தொட்டனோ அன்னையில இருந்து இப்படி ஆயிட்டேன் அவன் உருப்படாம போனது காரணம் நீதான் சரி சரி அவன் போவானா போக மாட்டானா போக மாட்டான் சரி போக வேணா சரி போவா சரி வா போய் அவனை எழுப்பலாம் எழுப்பு நீதான் எழுப்ப உங்க பெரிய தொல்லையா போச்சு தூங்க விடாம காரணத்தை 12 மணிக்கு போட்டு என்ன ஐயா அம்மா பட்டியில திருவிழாவா துணிமணி எல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறாசா மகனே சேலத்தின் மணி எல்லாம் விற்கும் போது பழைய படிக்காத வேற பாசமலர்னு சொல்லி விற்கணும் அடுக்கு மொழி பேசி வித்துட்டு வா உன் வாயில புதுசே வராதே ராசா முதல் மரியாதை மண்பாசனேன்னு ராகம் போட்டு பாடி வித்துட்டு வந்துரு அடுக்கு மொழி ராகம் விலகு விலகு வேலையே வாங்கிறது எனக்கு பொண்ணு பாத்துட்டு தான் வர்றான் அது சரி அம்மா படிக்கு இப்படிதானே போகணும் இப்படியும் போகலாம் இறங்கி உருட்டிட்டும் போகலாம் முருகா சண்முகா ஞானபண்டிதா ரெண்டு கொண்டாட்டிக்காரா எப்படி சமாளிக்கிற நீ எப்படி சமாளிச்சா எனக்கு என்ன தம்பி பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா இல்லைங்க உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா நான் பட்டு தான் கட்டுறது உங்களுக்கு வேற வெயில் சிரமம் தம்பி இருக்கிறதுல நல்ல வேஸ்டியா ரெண்டு வேஸ்டியும் ரெண்டு சட்டைக்கு துணியும் எடுங்க இருக்கிற டவுசர் சட்டை பத்தாது இதை பாரு வாங்கி தரல எல்லாத்தையும் சொல்லிடுவேன் ஆமா அவனுக்கு ரெண்டு டவுசர் ரெண்டு சட்டை இந்த ஊர்லயே ஒழுங்கா வியாபாரம் வாங்குறது நீங்க ஒருத்தர் தாங்க உங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எல்லாம் நம்மள மாதிரி இருப்பாங்களா அஞ்சு பேர்ல ஒரே மாதிரியா இருக்கு என்னங்க என்ன சொன்னாங்க சரி சரி அவளுக்கு மூணு படம் எடுத்து வைங்க சவுக்கத்துல வரும் அப்படில அது இல்லாம எப்படிங்க
மூணு ஜாகிர் துணி எடுத்து வைங்க. கொண்டா கொண்டா. இருவரும் கேக்குது. நீங்க ஆத்தா அவளுக்கு நூல் சேலை எடுத்து வைங்க. தாய மாய்க்கு சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தம்பி கணக்கு என்ன பாருங்க. தம்பி சரியா கணக்கு பாத்துக்கப்பா, வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குமா குறைச்ச, உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதான கிடைக்கும். பரவாயில்லங்க, உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும், என் பொழப்பு தானா ஓடிடு. எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பாத்து முன்ன பண்ண ஆயிட போதும். என்ன அப்படி பாக்குற, அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்பா கணக்க பைசல் பண்ணிடலாம். என்னடா சோறா திங்கிற? வேற எப்படி தெரியுது? ஓர்வத்துமா ஓத்து ஓத்து நல்லா தின்றா, அது ஒண்ணு குறை வச்சிடாத. என்ன அது வேற வம்ப போயிருப்போம். அப்பனா ரெண்டு முட்டை எடுத்து வை. கொண்டு போன மூட்டை அப்படியே இருக்கு, இவனுக்கு முட்டை கேக்குதா? முட்டை ஏன் அரைக்கிருக்கு? உள்ள வேகாத வெயில அரைஞ்சிட்டு வந்திருக்கான், அவனை ஏன் இப்படி கரிச்சு கொட்டுற? அடையாரா ஒருத்தி, நான் என்ன திங்க மாறம் சொன்னேன்? மக்களைய வாங்கி திங்கிற வாய்க்கு வகையா பேசி வியாபாரம் என்ன தெரிய வேணா? எங்க இது வரைக்கும் துணியை வித்தேன்னு 1 ரூபா எனக்கு கொடுத்தா நான் கேளு. எங்க குடுக்குறது? அங்க அவன் கோமரத்து கட்டிட்டுல அலையறான். சரி ஆம்பளை விடு, அந்த ஊருக்குள்ள இந்த பொம்பளைகளே இல்லையா? பொம்பளைகள் அவளுக்கு? பொம்பளை கிட்ட பேசணும்னா ஒரு நெளிவு சுழிவு இருக்கணும். உங்க நெளிவு சுழிவு கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். உங்க ஆத்தா கிட்ட நான் என்ன நெளி நெளிஞ்சிருக்கேன் தெரியுமா? தெரியாத தரமா இவங்க அப்பனை கடனை கொடுத்து விட்டேன். வாங்கின கடனை கழிக்கிறது பதிலா இவளை என் தலையில கட்டி விட்டேன் இவங்க அப்ப. அதனால கடனை கொடு. ஆனா என்ன மாதிரி அவ கிட்டே மாட்டிக்கிறாரு. அவன் என்ன உன்ன மாதிரி கிறுக்கு பயலா? ஏமக, அவனுக்கு கடை கொடுக்கவும் தெரியும் வாங்கவும் தெரியும். ஜவுளி 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 ஏன் ஜவுளி மூட்டை இறக்கி வை. என்ன இருக்கு? சின்னால பட்டி சேலை, ஜக்கம் பட்டி ஜாக்கெட்டு, பட்டு கொட்ட பாவாடை இருக்கு. அது இருக்கட்டும், ஆம்பளைகளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். 4 முழம் 8 முழம் வேட்டி இருக்கு, சாதாரணமான சட்ட துணி இருக்கு, ஆண்டி வட்டி 5000 இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ராசாவுக்கு வேட்டி கொடுங்க. இந்தாமா அருமையான வேட்டி. எவ்வளவு? 20 ரூபா தான். 20 ரூபாவா? என்கிட்ட 18 ரூபா தானே இருக்கு, நாளைக்கு 2 ரூபா தாரேன். பேர் என்னமா? ராமாயி. ராமாயா? அடடா புருஷன் பேர் கேட்க மறந்துட்டேனே. புருஷன் பேரு பெருமாடு. அவன் என்ன வேண்டு பாரா? வேட்டி. என்ன விலைக்கு? 20 ரூபாய்க்கு. வேட்டி வேண்டு பாரா, வெறும் சிரிக்கி. எனக்கு ஏன் துறைக்கு எண்ணெய் இல்லன்னு எனக்கு தான் தெரியும். 2500 கொடுங்க. ஆண்டி பட்டி 2000 கொடுக்கணுமா? ஏன் அள்ளி நகர் 2500 கொடுக்க மாட்டீங்களா? அள்ளி நகர் 2000 விலை ஜாஸ்தி. 2500 40 ரூபா. எப்படி கொடுங்க? ராயர் கிழிஞ்சது, அப்புறம் பேசிக்கிறேன். இவ யாரவ இவ்வளவு கட்ட நேட்ட பேசுற? பெருமாளோட 3வது சம்சாரம்ப்பா. யாருப்பா அந்த பெருமாள்? அந்த பெருமாள் நான் தான். கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்களே? பசி எரிஞ்சு பால் கொடுக்கறீங்க ஒருத்திதான், உன்னை ஆயுஸ் பூரா மறக்க மாட்டேன். என்ன பாக்குற, கவலைப்படாத. இன்னைக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்க சேர்த்து போடுறேன். என்னைக்கு உன் பாலை குடிச்சனோ அன்னையில இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன். பெருமாளே இங்க பாரு, இது யார்த்தையாவது சொன்ன உனக்கு கொண்டு ஒண்ணும். முக்கியமா பண்ணியார் பொண்டாட்டி தெரியக்கூடாது, வாயாடி வாய் கிளிய முடிய பேசுவா. என்ன அழகு, என்ன வாங்கிட்டு போற? புது துணி வாங்கிட்டு போற. இங்க காட்டு. இந்த புது துணி வாங்கிட்டு போறியா? இரு இரு, அங்க போய் வேட்டு வைக்கிறேன். அம்மா பாலு. என்னடா எம்பிட்ட நேரம்? இந்தாங்க நான் வர்றேன். ஏய் வேண்டா. என்ன உரல தேஞ்சு உழக்கான கதையா வர வர பால் குறைஞ்சுகிட்டே வருது? என்னது பால் குறையுதா? ஏன் பேச மாட்டீங்க?
உங்களுக்கு என்ன சட்டி நிறைய சோறு இருக்கு, வயிறார போட்டு திங்கிறீங்க. அங்க மாட்டுக்கு வயிறு நினைச்சாவில்ல பாலசம் நிறைய சுத்த வயிறு கட்டானா இருக்கிறே. இருக்கிற புள்ள எடுத்து போடுறதுக்கு என்னடா புள்ளா? இங்க வாங்க. தொழுவத்துல தொட்டு கூட ஒரு புள்ள இல்லாம தொடச்சு கிடக்கு. அவ என்ன புள்ளா போடுறா? புது ஜாயிண்ட்ல போட்டு அலையிறா? அப்படியா? விலகு. அம்மா இந்த வேகத்துல போறாங்க. எனக்கு சுக்கரதசை அடிக்கணும் சொன்னா கொட்ட போகுது. என்ன பாம்பு பணம் வருஷம் பூரா இதே தான் சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு நீ என்ன செய்யோ எது செய்யோ எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொண்டு வந்தாதான் எல்லாமே போய்யா. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபாய் கொண்டு வந்தாதான் எல்லாமே. எனக்கும் கொஞ்சம் இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா இருக்கிறத எடுப்பா. எடு இந்தா சாப்பிடு. ஏ வீராசாமி, சாமி பின்னாடி போலீஸ் ஜீப் போறது, அதுக்குள்ள உரிஞ்சு தின்று. தாயம்மா வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன் ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய்த்தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருக்கு சந்தோரா. ஆமா உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்க, ஏன் சோத்து? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகள்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. ஐயா சரி குழம்பு ஊத்து மூக்க பாரு. மைத்து கம்பெனி கேட்கும் மாதிரி. யாரு உங்க வீட்டு விருந்தாடி இருக்காங்களா? ஏடி தாய்மா உன் பொண்டாடி சொல்ல மாதிரி கேக்குதியா? இருந்துயா என் முன்னாடியா? ஐயோ நான் எங்க ஒளியிருது? போய் பாத்ரூம் போய் வந்துக்கியா. சரி சரி பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏடி கூப்பிட கூப்பிட காது வைக்காம அப்படியே அந்த பண்ணிட்டு இருக்க. சாத்துட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கலந்து வைத்தா டாக்டர். நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க. உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரியர் நாளையில இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த கடாப்பைய ஏற்கனவே 3 கேரியர் வச்சிருக்காங்க. 10வதுக்கு புதுசா 4வது 1 கேரியர் ஏற்பாடு பண்ணிருக்கான். நான் அது ஐயா 3 கேரியர் ருசியா இருந்தா நான் 4வது கேரியர் தேடி இருப்பானா? நல்லாதான் சொல்றான். ஆமா தாத்தா தானே ருசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சும்மா இவன் பேர்ல குத்துன்னு சொல்லாதீங்கம்மா. ஒழுங்கா 1 கேரியர் இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பார்க்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான். இப்படி பல கேர் இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அலபாயந்தா. அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இவன் எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க 3 பேரா சேர்ந்து இவன் கழுத்துல ஒரு தாலி. தாண்டியா நீ அப்பதான் ஏன் சரிப்பட்டு வருவேன். இந்தாம்மா 4வது கரையர். இந்த 3ல என்ன குழப்பம் பார்த்தல? நீ எப்படி சமாளிக்க போற? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க. இதுல ஒண்ணு தப்பா தெரியலங்களே. ஐயா டாக்டர்கானா இந்த பிள்ளைகளா இவனை இழுத்துக்கிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தாலியை கட்டுங்க. எடுத்துக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்க. ஆமா எத்தனை குழந்தைங்க? அதுக்கு இல்லப்பா 5 குழந்தைகளை வச்சு அவசரப்படுறப்பா. 5ஆ? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை?
அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனைன்னு கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன, அவன் கேட்டதுல உனக்கு தப்பா தெரியலையே. இல்ல டாக்டர் குழப்பறீங்க, நீ எல்லாம் டாக்டர் ஆயா பின்ன வக்கீலா? ஓ அவசரப்படாத, உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? பொண்ணு மூணு ஆண் ரெண்டு. இப்பா பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்? நாங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம், அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லீங்களே, என்னைக்கா இருந்தாலும் நூறு வீட்டுக்கு போக போகுது, அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்த அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். ஏன்னா அப்படித்தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தம் வந்தா உதவி வாங்கிக்க. ஏறா தூக்கம் போச்சு, சேலையும் ரவுக்கையும் பாயாச்சு. லட்சுமி என்ன? உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரமாச்சு, அவன் ரெண்டு நாள் லேட்டாலும் உனக்கு மாதிரியா இருக்கும், தனியா படுக்கிற? நீ போகல, வருஷம் பூரா மாமா மாமான்னு சொன்னவ அழிய பார்த்தது அண்ணேன்னு சொல்லிட்டானே. அது எது கழுவுதுன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் அப்படி இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன். இதெல்லாம் ஒரு காலத்துல எங்க தாத்தா விட்டு நிலம், இப்ப ஊற விட்டு நிலம். ஏண்டா பெருமாளே, எங்கடா போற? எங்க ஆட்டோ ஓட்டு போறான். இந்த ஊர்ல திருவிழா, என்ன வம்படியா பிடிச்சு கூட்டிட்டு போறான். ஆனா அருவு கிட்டவன, இன்னைக்கு வடக்க சூளமாச்ச, கூட்டிக்கிட்டு போலாமா? இப்படியே வீட்டுக்கு போ, நாளைக்கு போய்க்கலாம். ஆமா, இவர் ஒருத்தர் வடக்கு சோழம் கிழக்கு சோழம் பூரா அந்த காலத்திலேயே இருங்க. இன்னாலும் அனுபவிப்ப நான் சொன்னத, எப்படியோ போயிட்டு போ. ஆமா, பின்னாடி நீ அனுப்பிச்சுக்க. ஏண்டி என்னடி உங்க ஊர்ல வெறும் காடா இருக்கு? எங்க ஊருக்கு போறதுக்கு இதான் குறுக்கு வழி. ஆமா சூளம் சூளம் சொல்றாங்களா, அப்படின்னா என்ன? சூளம் இல்ல சுண்ணாம இல்ல பேசாம வாடி. யாரையா நீ? ஆமா சூழ கரப்பேன், இருக்கலாம் கலத்து குடுக்காட்ட என்ன பண்ணுவேன்? அப்ப வேண்ட பெரியவர் சொன்னாரு வடக்கு சூழம் போலான்னு கேட்டேன். கலட்டி குடுறி மாட்டு. ஐயா இது தெக்கு சூழமா வடக்கு சூழமா? திரி சூழம். ஐயா உனக்கு தான் இங்க ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சுல, இன்னைக்கு அவ வீட்டுல சாப்பாடு, அதை விட்டுட்டு இங்கே வந்த. உன் கைவிட்டாலே தனி ருசி கண்ணே, அந்த ருசிக்காத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே. அத்தான் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுவே, உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா. பாடுவியா? பாடுவேயா. இவதான் உன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வீட்டுக்கு வராம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய? நான் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். அடுப்பு பார்த்து வச்சு ரெண்டு நாள் ஆகுது, நான் அரிசி பருப்பு இல்லாம அலாடிட்டு இருக்கேன். உனக்கு இங்க உள்ளாசம் கேக்குதா? வாடிய சக்களத்து, ஏன் புருஷங்கிட்டா நான் எப்படி இருப்பேன்? நீ என்ன அடி கேக்குறது? புருஷன் உனக்கு மட்டும் சந்தை இல்ல, மூணு பேருக்கு பங்கு இருக்கு. வெட்டி எடுத்துங்கடி. பேசாம இருங்க. அவர் ஏன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு தாண்டி சொந்தம். இவ மரம் முடிஞ்சு பாத்தி வா. எப்படி அப்பா? கண்ணே கலங்காது கண்ணே, போகிறீர்களா? அரிசி வாங்கி கொடுத்து விட்டு அடுத்த நிமிடமே ஓடோடி வருகிறேன். சீக்கிரம் பாருங்கள் மண்ணா. இல்லையே ராஜ பரமரே, குடியா வா. சும்மா இருப்பான், அரிசி போடு. அவன் மனசு என்னதான் பேசுறான்? நீ அரைப்படி பருப்பு போடு, இன்னும் ரெண்டு தேங்காய் எடுத்து போய் அவன் மண்டையை உடைச்சிட்டு வந்துடுறேன். உன்ன தொட்டா அவனை வச்சு அவனுக்கு தெரியாது. சரி விடுங்க. அது இல்லப்பா, உன் அடிக்க நான் சம்மதி பண்ண ஒரு கலா கொடு. இல்ல உன்னை இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா? கொண்டா வீட்டுல போய் வெட்டார வாடுத்து வந்துடுறேன்.